தேவலோக பெயர் கொண்ட நடிகை அவங்க, தேவலோக நடிகை அப்படின்னு சுருக்கமாக சொல்கிற அந்த பிரபல டைரக்டருடன் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அவுட்டோர் ஷூட்டிங் என்பதால் அங்கேயே வந்து லாட்ஜில் ரூம் போட்டிருந்தாங்க. அப்போது அந்த டைரக்டர் கூட இந்த நடிகையும் ரூமில் இருந்திருக்கிறார். கதவை திறந்து உள்ளே வந்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அதிர்ச்சி என்றும் சொல்லலாம், இனிய அதிர்ச்சி என்றும் சொல்லலாம். ஏனென்றால் இந்த நடிகை மேலாடை இல்லாமல் இருந்திருக்கிறார் அந்த படுக்கை அறையில். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்தபோதும் கூட அவர் அதை பற்றி அலட்டி கொள்ளாமல், என்ன மேன் அப்படி பார்க்குற, இலவச தரிசனமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டு போய் வாங்கி வா என்று சொல்லியிருக்கிறார். என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நான் பல சேனல்களிலும் கொடுத்து வருகிற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய வித்தகன் 86045 என்கிற ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கும் 80களில் கோலோச்சிய நடிகையை பற்றி தான். தேவலோக பெயர் கொண்ட நடிகை அவங்க, தேவலோக நடிகை அப்படின்னு சுருக்கமாக சொல்கிற 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து வருகிறார். இப்போவும் நடித்து கொண்டிருக்கிறார். இப்போ அவருக்கு 55 வயது. 80களிலும் 90களிலும் கதாநாயகியாக கோலோச்சிய நடிகை. இந்த நடிகையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கேரளாவில் நாடக நடிகர்களாக இருந்தவங்க. இந்த நடிகையும் பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்து கொண்டு தான் முன்னணி கதாநாயகியாக வளர முடிந்தது. ஒரு முறை அந்த பிரபல டைரக்டருடன் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அவுட்டோர் ஷூட்டிங் என்பதால் அங்கேயே வந்து லாட்ஜில் ரூம் போட்டிருந்தாங்க. அப்போது அந்த டைரக்டர் கூட இந்த நடிகையும் ரூமில் இருந்திருக்கிறார். ரெண்டு பேரும் மது அருந்திருக்காங்க. அப்போது மது காலியாகி போனதால் டைரக்டர் இன்டர்காம் மூலமாக தன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு மது வாங்கி வர சொல்லியிருக்கிறார். அப்போது கதவை திறந்து உள்ளே வந்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அதிர்ச்சி என்றும் சொல்லலாம், இனிய அதிர்ச்சி என்றும் சொல்லலாம். ஏனென்றால் இந்த நடிகை மேலாடை இல்லாமல் இருந்திருக்கிறார் அந்த படுக்கை அறையில். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்தபோதும் கூட அவர் அதை பற்றி அலட்டி கொள்ளாமல், என்ன மேன் அப்படி பார்க்குற, இலவச தரிசனமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டு போய் வாங்கி வா என்று சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை அதன் பிறகு வெளியில் வந்து யூனிட்டில் இருந்த எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளில் ஊறிப்போன ஒரு நடிகைக்கு கூச்ச நாச்சம் என்பது இல்லாமல் போய்விடும் என்பதற்கு இந்த சம்பவத்தை உதாரணமாக சொல்கிறார்கள். நான் சொல்வது அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்து கொள்ளும் நடிகைகளை பற்றி மட்டும்தான். எல்லா நடிகைகளும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் செய்து கொள்கிறார்கள் என்று நான் எங்கேயுமே எப்போதுமே சொன்னது கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு செய்யாமலே நடித்து கொண்டிருக்கும் நடிகைகளும் அந்த காலத்திலும் இருந்தார்கள், இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இந்த காலத்தில் நடிகை சாய் பல்லவி, அவங்க எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்யாமலே தான் கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கிறார். நேயர்களுக்கு ஒரு கேள்வி, நடிகை சாய் பல்லவி நடித்த முதல் தமிழ் திரைப்படம் எது? இந்த கேள்விக்கு விடை தெரிந்தவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.
சாய் பல்லவி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்து கொள்ளாமல் தான் இன்றைக்கு ஒரு முன்னணி நடிகையாக இருக்கிறார் என்று நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தபோது ஒரு சிலர் கமெண்டில் போட்டிருந்தாங்க, தனுஷ் கூட ஹீரோயினாக நடித்தவங்க எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நடிச்சிருக்க முடியும் என்று கேட்டிருந்தாங்க. அதற்கு காரணம், அப்போதே அதற்கு முன்னாடியே சாய் பல்லவி நடித்த பிரேமம் என்கிற மலையாள திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆகியிருந்தது. எனவே அந்த கதாபாத்திரத்தில் சாய் பல்லவி நடித்தால் மட்டுமே பொருத்தமாக இருக்கும், படம் ஹிட் ஆகும் என்று டைரக்டர் தான் அவரை நடிக்க அழைத்து வந்தார். அப்போது வந்து இவர் சாய் பல்லவி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள மாட்டேன், அப்படி இருந்தால் மட்டும் நான் இதில் நடிக்கிறேன், இல்லைனா எனக்கு இந்த வாய்ப்பு வேணான்னு சொல்லிட்டாங்க. எனவே அந்த கண்டிஷனை போட்டுவிட்டு அவர் நடிக்க வந்ததால் அவர் ஹீரோ உட்பட யார் கூடவும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள தேவை ஏற்படவில்லை. இந்த இன்றைக்கும் அந்த பாலிசி விட எனக்கு வந்து படங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வர்ற படங்கள் வந்து குறைவான படங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னுடைய பாலிசியோடு தான் நான் நடிப்பேன் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார் சாய் பல்லவி. மேலும் ஒரு சில நடிகைகள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யாமல் நடித்து கொண்டிருக்கும் நடிகைகளை பற்றி அவ்வப்போது நான் பேசுவதும் உண்டு. அதுபோல் பிரியா பவனி சங்கரை பற்றி கூட நான் ஒரு முறை பேசியிருக்கேன். இப்போ மீண்டும் இந்த நடிகையின் சமாச்சாரத்துக்கு வருவோம். இவங்க 2000வது ஆண்டு ஒரு மலையாள நடிகரை காதலித்து திருமணம் செய்தார். அதற்கு அடுத்த ஆண்டில் ஒரு மகள் பிறந்தார். 2008ஆம் ஆண்டில் முதல் கணவரை விவாகரத்து செய்தார். 2013ஆம் ஆண்டில் இரண்டாவது திருமணம் செய்தார். ஒரு தொழிலதிபரை இரண்டாவது திருமணம் செய்தார். அதற்கு அடுத்த ஆண்டில் ஒரு மகன், அதாவது நடிகையின் 46வது வயதில் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். இப்போதும் இதுவரைக்கும் சுமார் 700 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று பல மொழிகளிலும் சேர்த்து 700 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் இந்த நடிகை. நடிப்பு ராட்சசி என்று பெயரெடுத்தவர். ஒருமுறை ஒரு மேடையில் உலகநாயகன் கமல்ஹாசன், நடிகையர் திலகம் சாவித்திரிக்கு பிறகு நான் பார்த்த நடிப்பு ராட்சசி இவர்தான், அவ்வளவு இயல்பாக அனாயாசமாக நடிக்கக்கூடியவர் என்று இவரை பாராட்டியிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நடிகையின் சொந்த தம்பியின் மனைவி, அந்த தம்பி மனைவியை விட்டு பிரிந்து வந்து விட்டார், விவாகரத்து ஆகாமலே பிரிந்து வந்து விட்டார். மனைவிக்கு பணம் எதுவும், ஜீவனாம்சம் எதுவும் கொடுக்கவும் இல்லை. வறுமையில் வாடிய இந்த நடிகையின் தம்பியின் மனைவி, அதாவது இந்த நடிகையினுடைய நாத்தனார், தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். இந்த நடிகை நடிக்க வந்த புதிதில் ஸ்லிம்மாக இருந்தார், ஃபிட்டாக இருந்தார். இன்றைக்கு மிகவும் உடம்பு பெருத்து போயிருக்கிறார். இதற்கு காரணம் அவரது ஓவரான மது பழக்கம்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு முறை கேரளாவில் சட்டமன்றத்தை ஒட்டி ஒரு விழா நடைபெற்றது. சட்டமன்றத்தில் பணியாற்றும் பெண்கள் சங்கம் சார்ந்தவர்கள் ஒரு விழா நடத்தியிருக்கிறார்கள். அந்த விழாவுக்கு இந்த நடிகையை ஒரு கெஸ்டாக, விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். அந்த விழாவுக்கு வந்த நடிகை ஓவர் மப்பில் மேடை ஏறி சம்பந்தம் இல்லாமல் பேசி எல்லோரையும் அதிரச் செய்திருக்கிறார். இந்த நடிகை இப்போது மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்திருக்கிறார். சமீபத்தில் கூட ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் இவர் நடித்த திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. நான் பேசி வருகிற செய்திகள் எந்த நடிகனையும் தேவனாகவோ எந்த நடிகையையும் தேவதையாகவோ வழிபடாதீர்கள் என்பதற்காகவும், நடிக்க விரும்பும் பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவும் தான். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.